சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையம் முன்பு உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தாசில்தார் செல்வகுமார், செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரி சீனிவாசன், உதவி மக்கள் தொடர்பு அதிகாரி செய்யது முகம்மது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இப்போ வரை நமக்கு வந்த 26 கேஸுமே பார்த்தா அவருடைய கான்டாக்ட் ரொம்ப கிளியராக இருந்தது. இந்த போல்டன்புரம் பகுதியில் இருக்கின்ற கேசஸ் கூட பார்த்தா அவர் பக்கத்தில் வீட்டில் தான், பக்கத்தில் தெருவில் தான் அவர் டெல்லியிலேருந்து வந்த ஒரு நபருடைய வீடு இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த அவருடைய கான்டாக்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ எந்த விதமான கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இப்போ வரையும் நம்ம மாவட்டத்தில் நோட்டீஸ் பண்ணல. எல்லா கேசஸுமே அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் தான் வந்துச்சு. ஸோ அது இன்னும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்க்குறதுக்கான கண்டெயின்மெண்ட் ஜோனில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம். நேற்றுக்கு தினம் வரை இப்போ வரை சாம்பிள்ஸ் மொத்தமாக எடுத்தது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே சாம்பிள்ஸ் எடுத்துருக்கலாம். லாஸ்ட் 2 டேஸ்லேயே ஆவரேஜாக ஒரு 250 சாம்பிள்ஸ் வரை எடுத்துட்டோம். டெய்லி ஆவரேஜாக ஒரு 150 சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டோம். போதுமான அளவுக்கு நமக்கு சாம்பிள் எடுக்கிறதுக்கான டெஸ்டிங் கிட்ஸ் கூட வந்துச்சு. நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற லேப் கூட ஆல்மோஸ்ட் எல்லா மெஷின்ஸ் இன்ஸ்டால் ஆகி தயார் நிலையில் இருக்கின்றது. ICMR அப்ரூவலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அது வந்தால் அது ஆல்ரெடி டெஸ்ட் அண்ட் எல்லாமே பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அப்ரூவல் வந்த உடனே அது அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளோடு நம்ம பண்ணி வச்சு கால் ஃபாலோ பண்ணி தான் அந்த பரியல் எல்லாமே பண்ணாங்க. ஃபஸ்ட் அந்த பாடி முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான சரியான ப்ரோட்டோக்கால் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் ரேப் பண்ணணும், அது சரியாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சீல் ப்ரூஃபாக பேக் பண்ணிக்கப்புறம் தான் உள்ளே பரியல் எல்லாம் பண்ணுவாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி 3 அடி கிடையாது, இன்னும் நிறைய டெப்த் போயிட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கார்ப்பரேஷன் தகவல் சொன்னாங்க. எந்த விதமான பாதிப்பு வராது. இப்போ சால்ட் லேபர்ஸ் ஏற்கனவே எல்லாருக்குமே நம்ம வேலை பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணிட்டோம். இப்போ நிறைய சால்ட் கம்பெனிஸ் எல்லாமே பர்மிஷன் வாங்கிட்டு, ஃபேக்ட்ரி இருந்தாலும் சால்ட் உப்பல தொழிலாளர் இருந்தாலும் அவர் எல்லாமே வேலை பார்க்குற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வெஹிக்கிள் பர்மிஷன் கூட நம்ம கொடுத்துருக்கோம். கூட நேற்று பர்மிட் பண்ணிட்டோம், எல்லா மேஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண சொல்லுங்கள்.